MM சேனல் வாங்க வியூவர்ஸ் நீங்க முதல் முறையா இந்த சேனலை பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நாம பார்க்க போவது வள்ளுவன் அக்ரோ மிஷினரிஸ் நிறுவனத்தின் விதை விதைப்பான் மிஷன் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றோம் இந்த நிறுவனமானது தேனி மாவட்டத்தில் உள்ளது இந்த நிறுவனத்தார் உங்களுக்காகவே கொரியன் டெக்னாலஜி முறையில இருந்து வேளாண் கருவிகளை உங்களுக்காக அறிமுகம் செய்துள்ளார்கள் அதுல ஒரு மிஷனை மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல விவசாயிகள் இவர்களது வேளாண் கருவிகளை பயன்படுத்தி மிக குறைந்த செலவுல அதிக விளைச்சலை பெற்று பயன்பெற்று உள்ளார்கள் மேலும் பெண்கள் கூட இந்த மிஷனை மிக எளிதாக பயன்படுத்தலாம் பாருங்க வள்ளுவன் அக்ரோ நிறுவனத்தார் மற்ற மாநிலங்களுக்கு சென்று மிக முக்கியமாக ஆந்திரா கர்நாடகா விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் காண்பித்து இந்த சீடரை கொடுத்துள்ளார்கள் அவர்கள் பயன்படுத்தி நிலத்தின் விளைச்சலை பின்வரும் திரையில நீங்க பாக்கலாம் நாம இப்போ பார்க்க போவது ஹேண்ட் ஷீடர் இந்த மிஷன் பாத்தீங்கன்னா இது இரண்டு விதமான மிஷன் ஒன்று ஹேண்ட் ஷீடர் விதை மட்டும் விதைக்க கூடியது மற்றொன்று விதை மற்றும் உரம் சேர்த்து விதைப்பது ஒரு பெட்டியில விதையும் மற்றொரு பெட்டியில அடி உரமும் இட்டு பயன்படுத்தலாம் எடை குறைவானது ஆண் பெண் இருவருமே பயன்படுத்தலாம் இப்போது மிஷன் தரத்தை பார்க்கலாம் இந்த பகுதி ஃபைபர் மெட்டீரியல் ஆனது இதன் பீக்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வடிவமைக்கப்பட்டது நல்ல உறுதியாகவும் நீண்ட நாள் உழைக்கும் தன்மையும் கொண்டது நீங்க கூகுள்ல ஹேண்ட் புஷ் ஷீடர் கொரியன் டெக்னாலஜி என்று கொடுத்தா இந்த மிஷனை பார்க்கலாம் இதன் விதை ஆழம் டெப்த் பாத்தீங்கன்னா 50 mm ல இருந்து 60 mm வரைக்கும் மண்ணுக்குள்ள நல்லா விதைச்சு ஊன்றி மூடி கொடுக்கும் இந்த பெட்டி பாத்தீங்கன்னா 4 kg விதை நிரப்பி விதைக்கலாம் இதன் வாய்ப்பகுதி கூர்மையாகவும் பட்டையாகவும் உளி போல இருப்பதால மண்ணுக்குள்ள எளிதா விதைக்க கூடியது இதனுடன் 12 அச்சு ரோலர் இருக்கும் நீங்க விதைகளுக்கு ஏற்ப எளிதில பிரித்து மாற்றி கொள்ளலாம் என்னென்ன விதைகளை விதைக்கலாம் என்று பார்ப்போம் மக்காச்சோளம் கடலை பருத்தி பீன்ஸ் வெண்டைக்காய் வெள்ளரி தர்பூசணி நெல் உளுந்து துவரை பச்சை பயிறு அகத்திக்கீரை விதை சோயா பீன்ஸ் மல்லி மற்றும் சிறுதானிய பயிர்களையும் விதைக்கலாம் மற்றொரு மிஷன் 2 பெட்டிகளை கொண்டது அதில் விதை ஒரு பெட்டியும் மற்றொரு பெட்டியில் உரமும் இட்டு பயன்படுத்தும் போது விதை முதல்ல வரும் மற்றொன்று அடி உரம் விழும் அடுத்தடுத்து ஒரே வரிசையில விழுவதால விதையோ உரமோ வீணாகாம களைகளுக்கு உரம் செல்லாமல் விதைக்கவும் மட்டும் செல்லும் விதையே உரமோ அதிகம் வீணாகாது நிலத்துல மண் உழுது மண் கட்டி இல்லாம மட்டும் கல் இல்லாம இருந்தா மிக எளிதாக மிஷனை ஓட்டலாம் ஒரு ஆள் மட்டும் ஒரு மிஷனை ஒரு ஏக்கருக்கு 3 அல்லது 4 மணி நேரத்துல விதைக்கலாம் இன்னும் விரைவில் விதைக்க நினைத்தால் ஒரே ஹேண்டில 2 மிஷனையும் பொருத்தி ஓட்டலாம் நேரம் மிச்சமாகும் அதிக ஏக்கர் நிலம் வைத்திருப்பவர்கள் டிராக்டர்ல 4 அல்லது 5 மிஷனை ஓட்டலாம் குறைந்த நிலத்துல 1 அல்லது 2 மிஷனை டிராக்டர்ல ஓட்டினா டீசல் செலவு வீணாகும் அதிக ஏக்கர் நிலத்தில் விதைப்பவர்கள் மட்டும் டிராக்டரை பயன்படுத்தலாம் இன்றைய காலகட்டத்தில் ஆள் பற்றாக்குறையும் கூலி செலவும் மிச்சமாகலாம் மிக மிக சிறந்த ஒரு வேளாண் கருவி இவர்கள் செயல் விளக்கம் பற்றி தெரிந்து கொள்ள வீடியோல உள்ள நீலம் மற்றும் கருப்பு நிறத்துல உள்ள கம்பெனி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மிஷனை எப்படி பயன்படுத்துவது என்பதை வீடியோ கால் மூலமா தெரிந்து கொள்ளலாம் மிக குறைந்த விலை பல மாநிலங்கள மாவட்டங்கள்லயும் உள்ள விவசாயிகள் பயன்படுத்தி விளை நிலத்தின் பின்னுள்ள வீடியோ பார்த்திருப்பீங்க மேலும் உங்களுக்கு உங்கள் பகுதியை சேர்ந்த டீலர்களுடைய நம்பரை கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் டீலர் இல்லாத பகுதியில உள்ள விவசாயிகள் மற்றும் புதிதாக டீலர்ஷிப் எடுக்க விரும்புபவர்கள் கம்பெனி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்ற விவசாயிகளும் பயனடைகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க